விஷாலோட மார்க் ஆண்டனி ரிலீஸ் ஆன 7 டேஸில் 66.5 crore வசூல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ரீஜன் வைஸ் பார்த்தோம்னா 40.25 crore தமிழகத்தில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானால 6.9 crore வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 3.55 crore வசூலாகியிருக்கு. கேரளாவில் 2.8 crore வசூலாகியிருக்கு. நார்த் இந்தியாவில் 50 lakhs வசூலாகியிருக்கு. ஓவர்சீஸில் 12.5 crore வசூலாகியிருக்கு. விஷாலோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராஸராக இப்போ மார்க் ஆண்டனி வந்துருச்சு. விஷால் கெரியர்லேயே டாப் 3 ஹையஸ்ட் கிராஸர்னு லிஸ்ட் எடுத்தா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் மார்க் ஆண்டனி 66.5 crore, செகண்ட் பிளேஸில் இரும்பு திரை 65.20 crore, தேர்ட் பிளேஸில் பூஜை 47.55 crore. செகண்ட் வீக்கெண்டோட முதல் நாள் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 4 crore வசூல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்குங்க. அப்படின்னா 8 டேஸில் உலக அளவில் 70 crore மார்க் ஆண்டனி வசூல் பண்ணிருச்சு. நல்ல கலெக்ஷன் தான் செகண்ட் வீக்கெண்ட்லேயும் வருது. ஸோ 10 டேஸில் 80 crore கலெக்ஷனை தாண்டதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. 2023 தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண படங்கள்னு லிஸ்ட் எடுத்தால், அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஜெயிலர், செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் 2, தேர்ட் பிளேஸில் வாரிசு, ஃபோர்த் பிளேஸில் துணிவு, ஃபிஃப்த் பிளேஸில் வாத்தி, சிக்ஸ்த் பிளேஸில் மாவீரன், செவன்த் பிளேஸில் மாமன்னன், எயித் பிளேஸில் மார்க் ஆண்டனி இருக்குது. என்னோட ஒப்பீனியன், ஃபைனல் கலெக்ஷனில் மார்க் ஆண்டனி 6th பிளேஸை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 9th பிளேஸில் விடுதலை, 10th பிளேஸில் போர்த்தொழில். ஸோ இப்போ வர 8th ஹையஸ்ட் கிராஸராக மார்க் ஆண்டனி இருக்குது. எஸ்ஜே சூர்யா வில்லனை ப்ளே பண்ண படங்கள்னு லிஸ்ட் எடுத்தால், ஸ்பைடர், மர்சல், மாநாடு, டான், மார்க் ஆண்டனி. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மகேஷ் பாபுவுக்கு ஸ்பைடரும் விஜய்க்கு மெர்சலும் ரிலீஸ் ஆன டைமில் இந்த ஹீரோஸ்க்கு ஹையஸ்ட் கிராஸராக இது இருந்தது. மாநாடு, டான், மார்க் ஆண்டனிலாம் ஆல் டைம் ஹையஸ்ட் கிராஸராக இப்போ வரைக்குமே அந்த ஹீரோஸ்க்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வில்லனாக எஸ்ஜே சூர்யா கம்மிட் ஆகிற படங்கள்லாம் அந்த ஹீரோஸோட கெரியருக்கே ஹையஸ்ட் கிராஸராக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. மார்க் ஆண்டனி 100 crore வசூலை கலெக்ட் பண்ணுமான வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷாருக் கானோட ஜவான் ரிலீஸ் ஆன 16 டேஸில் 954.6 crore வசூல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஃப்ரைடேயில் மட்டுமே கிட்டத்தட்ட 15 crore வசூல் பண்ணியிருக்கு. இதே ட்ரெண்ட் அடுத்த 2 டேஸ்க்கு கண்டினியூ ஆனாலே 985 crore டு 990 crore வசூலை வீக்கெண்டு முடிகிறதுலேயே ரீச் பண்ணிடும். என்னோட கெஸ்ஸாக 17 டேஸில் 1000 crore வசூலை ரீச் பண்ணும்னு சொல்லியிருந்தேன், பட் கொஞ்சம் டிலே ஆகி 20 டேஸ்க்குள்ள 1000 crore வசூலை ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜவானுக்கு இப்போ இந்திய அளவில் 6th ஹையஸ்ட் கிராஸராக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க 6 படங்களுமே 1000 crore அதிகமான வசூல் பண்ண படங்கள் தான். ஸோ ஜவான் 1050 crore அதிகமான கலெக்ஷனை தாண்டினா தான் 5th பிளேஸ்குள்ளேயே நுழைய முடியும். ஃபைனல் கலெக்ஷன் 1050 crore ஜவான் தாண்டுமான வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.